யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்காரு, மாப்பிள்ள தம்பி போறாரு. சொன்னா பயப்பட மாட்டீங்களே? இவர்தான் மாப்பிள்ள. இவரா மாப்பிள்ள? என்ன தடாவல தப்பிச்சு வந்த மாதிரியா இருக்காரு? கரெக்ட். ஊத்துக்கோட்டை பக்கத்துல இருக்கிற தடாவல இருந்தா இவர் வந்திருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப காலாட்டிட்டு இருக்காரு. அது சரியா? ஜீவனத்துக்கு என்ன பண்றாரு? காட்டிலாக்காவில ஆபீசரா இருக்கிறாரு. இவர் வீட்டுல கதவுல இருந்து ஜன்னல் வரைக்கும் எல்லாம் தேக்கு மரம். புரோக்கரே, நான் படுக்கிற கட்டில பத்தி சொல்லவே இல்லை. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதுல படுக்க மாட்டாரா? இவர் படுக்கிற கட்டில் முழுக்க முழுக்க சந்தன மரங்கிறேன். ஏன்னா இவர் யானை தந்தத்தை திருடி விக்கிறவராச்சே, திருகி விக்கிறவராச்சே. ஆமா, இவ்வளவு டீட்டெயிலா விசாரிக்கிறீங்களே, நீங்க யாரு? நான் தான் வந்து பொண்ணோட அப்பா. மாமா, மாமா. ராஜி, என்னமா இவ்வளவு லேட்டு? மாப்பிள்ளை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வர்ற வரைக்கும் பொண்ண காட்டுறதுல வச்சிருக்கேன். நீ போய் பொண்ண கூட்டிட்டு வாமா, போ. என்ன மாலினி, கல்யாண கலை கட்டிடுச்சே, இனிமே ஜாலிதா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அண்ணி. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் உங்க நகைதான். எனக்கு நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனா நகை பீரோல வச்சிருந்தேன், சாவி என்கிட்ட இருக்கு. பின்ன எப்படி அண்ணி? அம்மா கொண்ட ஊசியால உங்க பீரோ திறந்துட்டாங்க. சரி வாமா, மாப்பிள்ளையில வெயிட் பண்றாங்க. யோ ப்ரோக்ஸ், ரெண்டுத்துல எதையா பொண்ணு? ரெண்டுமே பொண்ணுங்க தான். நக்கல்ஸா? நான் கட்டிக்கு போற பொண்ண கேட்டையா? அம்மா, காபி கொண்டு வந்து குடுமா. எதுக்கு? அப்பதான் நீ கட்டிக்கு போற பொண்ணு யாருன்னு தெரியும். ஆமா, பொண்ண பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட பொண்ணு போட்டிருக்க நகை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இதெல்லாம், 30 பவுன் தெருமா? அங்க கேட்டா எப்படி? எடை எவ்வளவுன்னு என் மருமகளுக்கு தானே தெரியும். ஏமா, நீ சொல்லுமா? 40 பவுன் 3 குண்டுமணி. அப்படி போடு. இந்த நகையில ஒரு குண்டுமணி கூட குறைய கூடாது. அதுக்கு மேல போடுறது உங்க இஷ்டம். இந்த நகையில ஒரு குண்டுமணி கூட குறையாது. அப்படியே அனுப்பிடுறேன். பேசும்போது கரெக்டா பேசிக்க, அப்புறம் ரொம்ப இருப்பு. நீ சும்மா இருறா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படிமா? அட, அவங்கதான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. எப்படி? அட, வீட்டுல கொண்ட யூசியில இருக்குல்லப்பா. நீங்க நாளையாவது ஒரு நல்ல நாளா பாருங்க. அதுக்கு என்ன, இப்பவே பாத்துறேன். சீக்கிரம் பாருங்க ப்ரோக்கு, எங்க காட்டுல மழை சீசன். ஐப்பசி 8ஆம் தேதி அருமையான முகூர்த்தம். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சாரி. எதுக்கு? இல்ல, அப்பா அம்மா உனக்கு ஆசையா போட்ட நகையெல்லாம் அம்மா தங்கச்சிக்கு போட்டு நினைச்சா வருத்தமா இருக்கு. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்ல, வெக்கப்பட வேண்டிய விஷயம். ராஜே, நீ கோபப்படுறது நியாயம் இருக்கு. எங்க அம்மாவும் நம்ம மருமகளும் அந்த உரிமையில நகை எடுத்திருப்பாங்க. உரிமைனா கேட்டு வாங்கணுங்க. கேட்காம எடுக்கிறதுக்கு பேரு திருட்டு. கொண்ட ஊசியால உங்க அம்மா என் பீரோ மட்டும் திறக்கலைங்க, அவங்க குணத்தையும் தான். இது பாருங்க, பெத்தவங்க ஒரு பொண்ணுக்கு நகை நட்டு போட்டு அனுப்புறது அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக தான், யாரும் அனுபவிக்கிறதுக்காக இல்ல. இந்த வீட்டுல என் நகைக்கே பாதுகாப்பு இல்ல. எங்க போனாலும் விட மாட்டோம். இது நம்ம சம்பந்த வீட்டு கல்யாணம், சாப்பாடு சும்மா ஜாம் ஜாம்னு இருக்கும். கடனுக்கு வேலை செய்யாதீங்க. ஐயோ, அத வேறையா ஞாபகப்படுத்துறீங்க? கடனுக்கு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க மாப்பிள்ளை, இது வேலை செய்யறதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க துண்ட கட்டிட்டே இருக்கிறீங்க. சமையல் விஷயம் நம்மளே நேரடியா பார்த்தாலும் நல்லா இருக்கும். நீங்க பந்திய கவனிங்க. சபாஸ் மாப்பிள்ள, மாப்பிள்ளைனா இப்படி இருக்கணும். உனக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கானே, உள்ளு காப்பையா. நம்மள தண்ணி காட்டுறான் ஒருத்தன், விட்டுருவனா? அவனை பத்தி பெற்று கொடு. தமாஷு பேட்டா. என்ன மோர் இவ்வளவுதான் கடைக்கு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் கடைக்கு வைங்க. குமார மாப்பிள்ளை எங்க? ஏ மாப்பிள்ளையா? அவர் பாக்கணுமா? ஆமா, மாப்பிள்ளை பாக்குறது. பெரிய பெரிய ஆளுகள் வர்றாங்க. பான் பான் காட்டுறேன். மாப்பிள்ளை இங்கதானே நின்று வேலை செஞ்சிட்டு இருந்தாரு.
இங்கயா தலையில புழு தூண்டு கட்டியிருந்தாலாமனா? ஆமா சைத்தான் கே பச்சா கபஷ்டா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் மாப்பிளைய பாக்க வந்துட்டு சும்மா போலாமா? வாங்க இதுக்குள்ள முடியுது. யாரும் கேட்டா அண்டா குள்ள சொல்லாத. அதுக்குள்ள இருக்கிற காலையில் குளிக்கலையா? பாத்துடா, அவசரத்துல சமயக்காரன் அப்படியே அடுப்புல வச்சிருப்ப போறானுங்க. இது வெஜிடேரியன் கல்யாணம், என்வி ஆகிற போறானுங்க. மாப்பிளைய அண்டா குண்டா எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சிடலாம். வாங்க. இலைய வச்சு மறைக்கிறேன். ஐயோ என்ன சம்பந்தி, ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு யாரு வந்தாலும் வாங்கன்னு சொல்றத சம்பிரதாயம். ஆமா நீ கடவாயிருக்கீங்களா? குமாரால் அடுக்கா எங்க? அம்மாரால் அடுக்கா முன்னாடி சந்தனம் கொடுத்துருந்தானே. சந்தனம் கொடுக்கறான் இல்ல, நம்மளுக்கு அல்தா கொடுக்கறான். குமாரால் அடுக்கா எங்க? அம்மாரால் அடுக்கா அந்த குழந்தைன்னு சொல்லாத. என்ன சம்பந்தி, வந்தவங்களை நிக்க வச்சுட்டு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. குமாரால் அடுக்கா எங்க? அம்மாரால் அடுக்கா அண்டாவுக்குள்ள மோடி போட்டிருக்கோம். ஊ சைச்சு போறண்டா. கல்யாண வீட்டுல மாந்த வாயிடாதியா? கை கொடு. கை கொடுத்து நீ புடிச்சுக்க. கவலைப்படாத, ஒய்ஃப் பணத்தை செட்டில் பண்ணியாச்சு. நீ அது குழப்பமா இருக்கு. ஓ ஒய்ஃப் என் கடன செட்டில் பண்ணா? தும் ஒய்ஃப். ஆமாங்க, ஆபீஸ்ல லோன் போட்டு இவர் பணத்தை செட்டில் பண்ணிட்டேன். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, வக்கீல் கிட்ட டாக்டர் கிட்ட மட்டும் இல்ல, பொண்டாட்டி கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சட்டை மாட்டிட்டு வாங்க. கடன் வாங்கிட்டு இல்ல உட்காரு. தம்பி, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு குமரன் ஸ்டோர்ல ஜவுளி வாங்கின, சரவணா ஸ்டோர்ல பாத்திரங்கள் வாங்கின, அத்தோட விட்டியா விவேகன் போல ஃப்ரிட்ஜ் டிவி செட் வாங்கின. இதுக்கெல்லாம் நான் கேரண்டி போட்டிருக்கேன். இப்ப நீ குடுக்கலன்னு வச்சுக்கோ, நானா குடுப்பேன்? இத பார், இதுவே செட்டில்மெண்ட் நினைச்சுக்காத, இதான் முதல் இன்ஸ்டால்மெண்ட். இனிமே ஒரு வருஷத்துக்கு உனக்கு இவ்வளவுதான் சம்பளம். தம்பி, இந்த புத்தி இடுப்புல பட்டு வேஷ்டி கட்டிட்டு பந்தல்ல பன்னீர் தெளிச்சியே அப்ப இருந்திருக்கணும். என்ன சார் பண்றது, பொய்ய நம்பன, எல்லாம் பொய்யா போயிருச்சு. என்னடா அது 600 ரூபாய், இத வச்சுட்டு எப்படி தீபாவளி கொண்டாடுறது? என்னமா பண்றது, எல்லாம் தங்கச்சி கல்யாணம். 600 ரூபாயா? இத வச்சுக்கிட்டு ஆயுத பூஜைக்கு பொறிகடல் கூட வாங்க முடியாது, எப்படி தீபாவளி கொண்டாட போறீங்க? மச்சானுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா நானே போன் போட்டு கிளி செட்டியாருக்கிட்ட வேணுங்கிறத குடுக்க சொல்லிருப்பேன். இப்ப ஒண்ணு கெட்டு போயிடல, ஒரு போன போடுங்க. அவரு டெல்லியில இல்ல இருக்காரு, நான் எச்சரி படுத்துறேன். பேசுறத பத்தி ஒண்ணு இல்ல, செட்டியாரே போன் எடுத்துட்டேன். உன் பொழப்பு நாரிடல? என் பொழப்பு ஒண்ணு நாராது. இப்படி கேவலமான குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டியான்னு என் மூச்சுலதான் காரி தூண்டு துப்புவாரு. முன்னாடி ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். என்ன மாப்பிள, தூக்கு மாடல் கடைசி ஆசை கேக்குற மாதிரி கேக்குறீங்க? என்ன சட்டை கழட்டுமா? இந்த டுபோக்க விலை வேணாம் சொல்லி. அது ஒண்ணும் இல்லப்பா, வைர மோதிரம் வாங்கிட்டு தான் எண்ணெயில கை வைக்கணும்னு எங்க அத்தை சொல்லி அனுப்பிச்சாங்க. லேட்டாவே லேட்டாவே என் விரல் விட்டு விட்டுக்குது. அனுப்பியிருக்கேம்மா, வந்ததும் போட்டுறேன். ஏன் புழு உரிக்கோ, இன்னைக்கு தான் நகைக்கடையில லீவ் ஆச்சே. மாப்பிள, அருமையான ஆம்பளை பையனை பெற்று நாங்க எதுக்கு நகைக்கடைக்கு போகணும்? உம்மிடு பங்காரு சிட்டியார் கடையை விட அருமையான இடம் இருக்கு, பையன் அங்கதான் போயிருக்கான்.